பிளஸ் கியூ அளவுள்ள மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு பிளஸ் கியூ மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம். புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் கியூயின் மதிப்பை கணக்கிடுக. முதலாவது வினா. இரண்டாவது வினா வந்து புவிக்கும் நிலவிற்கு இடைப்பட்ட தொலைவு பாதியானால் கியூயின் மதிப்பு மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறை புவியின் நிறை கொடுத்துருக்காங்க 5.9 × 10^24 kg. அது மாதிரி நிலவின் நிறை கொடுத்துருக்காங்க 7.9 × 10^22 kg. ஸோ இப்போ நிலைமை நிலவிசை எப்படினா FE = kQ²/r². காரணம் வந்து புவியின் பரப்பிலும் கியூ முன்னோட்டம் தான், நிலவின் பரப்பிலும் கியூ முன்னோட்டம் தான். அப்போ Q×Q²² வந்துடும். இந்த புவிக்கு நிலைக்கு இடையே உள்ள தொலைவு ஆறு, இங்கே கே இங்கே இங்கே மாறலி இதை மாறலி FE = kQ²/r² வந்துடும். சாம் போடணும்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஈர்ப்பு விசை வந்து நிலை அந்த ரெண்டு கொண்ட ஈர்ப்பு விசையில் வந்து நிலவுக்கும் புவிக்கும் இடையே ஈர்ப்பு விசை FG = gMEMM/r². எம்இங்கிறது வந்து உங்களுக்கு புவியின் நிறை, எம்எம்ங்கிறது வந்து நிலவின் நிறை, ஆர் என்பது அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு. இப்போ புவிக்கு நிலவுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை ஈடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணது, ரெண்டு சமம்னு அர்த்தம். FE = FG, எஃப்இங்கிறது kQ²/r², எஃப்ஜிங்கிறது gMEMM/r², r² அடிப்படி போயிடும். அப்போது கியூ ஸ்கொயர் என்ன வரும் உங்களுக்கு, gMEMM/ இந்த கே கீழே இறங்கிறது. ஸோ இப்போ Q²= ஜியோட மதிப்பு 6.6 × 10^-11 × MEயோட மதிப்பு என்னது 5.9 × 10^24 கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்எம் வந்து 7.9 × 10^22 இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பெருகிட்டு இருக்கோம். கேட மதிப்பு 9 × 10^9. இப்போ லெஸ் மொழி பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த 10^9 வந்து மேலே வந்துடும். 10^31 10^9 -9 வரும். அப்போ இங்கே 22 இருக்கா. அப்போ என்னது உங்களுக்கு 9 கழிச்சோம்னா 13, 13ல் இந்த 24 கூட்டணும்னா உங்களுக்கு என்னது 37. அப்போ 37 -11 26 வந்துடும். இதெல்லாம் வந்து 10 அடிமானங்களை வந்து நம்ம சுருக்கியிருக்கோம். ஏன்னா அடிமானம் 10ங்கிறது சமமாக இருக்கலாம், அடுக்குகளை வந்து கூட்டலாம். அடுத்து 6.6, 5.9, 7.9 இதெல்லாம் பேருக்குனா 307.6 வரும். இந்த 9 அப்படி தான் இருக்குது, 79. அப்போ 307.6/9 வகுத்தோம்னா 14.1 வரும். இங்கே 10^24 அப்படி இருக்குது. இது Q². அப்போ Q=, என்னது √ 14.1 × 10^26 இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்குது. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா 5.84, 10^26 ரூட் வந்து 10^13 இத்தனை கூலம் இருக்குது. இந்த மின்னோட்ட மதிப்பு வந்து 5.84 × 10^13 கூலம். ரெண்டாவது ஆனால் புவிக்கும் கடைப்படுத்துறது பாதியானால் குயின் மதிப்பு மாறுமானா உங்களுக்கு வந்து மின்னோட்ட மதிப்பு வந்து தொலைவை சார்ந்திருக்காது, எனவே அது மாறாது.